வஸ்திர தானம் செய்ய நினைப்பவர்கள் இத்தகைய துணிகளை தானம் செய்யாதீர்கள் ரச்சன விவஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் தானம் செய்யும் ஒவ்வொரு முறையும் நம் சக்திக்கு உட்பட்ட பொருட்களை மட்டுமே தானம் செய்வதை வழக்கமாக வைத்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் பலரும் அன்னதானம் செய்வதை நாம் பார்த்திருப்போம் நாம் அன்னதானம் செய்கிறோம் என்றால் நாம் கொடுக்கும் அந்த உணவு நல்ல நிலையில் உள்ளதா என்பதனை உறுதி செய்து கொண்ட பிறகே அதை மற்றவர்களுக்கு கொடுத்திட வேண்டும் அதே போல்தான் வஸ்திர தானமும் வஸ்திர தானம் என்று சொல்லும் பொழுது நாம் புதிய துணிகளை மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்று எதுவும் கிடையாது தானமாக நாம் கொடுக்கும் எந்த வகை துணியாக இருந்தாலும் சரி அது நல்ல நிலையில் உள்ளதா என்பதனை முதலில் நாம் உறுதி செய்து கொண்டு பிறகு அதனை மற்றவர்களுக்கு கொடுத்திடலாம் கிழிந்த மற்றும் அழுக்கான துணிகளை யாருக்கும் தானமாக கொடுத்திடாதீர்கள் அதேபோல் நீங்கள் பயன்படுத்திய உடைகளை மற்றவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறீர்கள் என்றால் அதனை துவைத்து சுத்தம் செய்த பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்திடலாம் அப்படி நீங்கள் ஒரு முறை அல்லது இருமுறை பயன்படுத்திய உடைகளாகட்டும் அல்லது உங்கள் குழந்தைகளுக்கு சேராத உடைகளாகட்டும் இவைகளையும் நீங்கள் தாராளமாக வசதி குறைந்தவர்கள் அல்லது ஏழை எளியவர்களுக்கும் கொடுத்திடலாம் இப்படி கொடுக்கும் பொழுது அவை சுத்தமாகவும் அதே சமயம் நல்ல நிலையில் உள்ளதா என்பதனையும் கவனிக்க தவறக்கூடாது அப்படி உங்களிடம் அறவே பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள துணிகள் இருக்குமாயின் அவற்றை நன்கு பையில் போட்டு கட்டி குப்பையில் போட்டு விடுவதுதான் நல்லது அல்லது அவைகளை எரித்து விடுங்கள் அப்படி நீங்கள் இந்த துணிகளை எரிக்கிறீர்கள் என்றால் அதனால் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு வராதபடி பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஒரு சிலர் பயன்படுத்தாத துணிகளை ஓடும் நீரில் விட்டுவிடலாம் என்று நினைப்பார்கள் மறந்தும் கூட இது போன்ற தவறுகளை செய்துவிடாதீர்கள் காரணம் இப்படி நாம் போடும் துணிகள் சமயங்களில் அவை அங்கொன்றும் இங்கொன்றுமாக மாட்டிக்கொண்டுவிடும் இதனால் அங்கு நீரோட்டம் தடைப்படும் இறுதியாக நாம் வஸ்திர தானம் செய்கிறோம் என்றால் அதனால் நமக்கு எந்தவித பாதிப்பும் வராதபடி பார்த்துக்கொள்ள வேண்டும் தானம் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு வீணாக கஷ்டத்தையும் பாவத்தையும் நாம் சம்பாதித்து இன்றைய தை அமாவாசையில் வஸ்திர தானம் செய்ய விரும்புபவர்களுக்கு இன்றைக்கான இந்த பதிவு ரொம்பவே பயனானதாக இருக்கும் இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட நீங்கள் மறுவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்